ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்றைக்கி நான் உங்களுக்கெலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆள் மனசில் உள்ள புதையலின் ரகசியம் பற்றி. நம்மள ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. ஒன்று காந்த சக்தி உடைய மக்கள், இன்னொன்று காந்த சக்தி இல்லாத மக்கள். இந்த காந்த சக்தி இருக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லையினாலும் வாழ்க்கையில் நம்ம எதையாவது சாதிப்போம், நம்மக்கிட்ட திறமை இருக்குது, நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப அந்த சக்தியை பயன்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே காந்த சக்தி இல்லாத பர்சனை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்க எதையுமே பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே அதிகப்படியான பய உணர்வு தான் இருக்கும். இந்த மாதிரி ஆகிடுமோ, அந்த மாதிரி ஆகிடுமோ, என் வாழ்க்கை இப்படி இருக்குமோ, என்னால் எதுவுமே செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடைய எப்பவுமே இருந்துகிட்ருப்பாங்க. இவங்களால் ஆசைப்படுற எந்த விஷயத்தையுமே நிறைவேற்றிக்க முடியாது. இவங்கள தேடி யாரும் போகவும் மாட்டாங்க. ஸோ நம்ம எப்பவுமே அந்த காந்த சக்தியோடு இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது அந்த ஆள் மனசில் இருக்கிற ஒரு சக்தியை பற்றி நம்மளால் உணர முடியும், புரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே ஒரு பர்சனுக்கு என்ன தேவை? ரொம்ப சந்தோஷம் தேவை, மன நிம்மதி தேவை, முக்கியமாக சொல்லப்போனால் வெல்த்து, ஹெல்த்து, ஹாப்பினஸ். இது இருந்தாவே ஒரு மனுஷன் ஃபுல்ஃபில் அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அத்தனையுமே நமக்குள்ளேயே இருக்குது, நம்மளோட ஆள் மனசில் இருக்குது. அது நம்ம அள்ளி எடுத்துகிட்டு வரலாம். அது மட்டுமல்ல, நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது நமக்கு தெரிஞ்சோ அல்லது தெரியாமையோ நம்ம மற்றவங்க மூலயமாகவும் சில பிரச்சனைகளை ஈர்த்துடுறோம். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உண்டான சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆள் மனசில் நிச்சயமாக இருக்கும். நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமா இல்லையா, அந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி அவங்க தன்னைத்தானே தம் மனசை வந்து பூட்டி வச்சுருப்பாங்க. இந்த பூட்டுக்கு உண்டான சாவு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆள் மனசு அப்படிங்கிற அந்த புதையலில் தான் இருக்குது. சரி, இந்த ஆள் மனசில் தான் எல்லாமே இருக்குது, அதில் தான் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த ஆள் மனசில் இருக்கிறத நான் எப்படி உணர்றது, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குன்னு சொல்லி சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட ஆள் மனசின் சக்தியை நம்மளால் உணர முடியும், புரிஞ்சிக்க முடியும். அந்த மிக முக்கியமான பிரின்சிபல் என்ன அப்படின்னா த லா ஆஃப் பிலீஃப். இதுதான் நம்பிக்கையின் விதி. நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான் நம்மளோட எண்ணங்களாக மாறுது. அந்த எண்ணங்கள் தான் நம்மளோட நம்பிக்கை. இதுதான் லா ஆஃப் பிலீஃப். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆள் மனசில் நம்மளோட சிந்தனைகள் என்னவாக இருக்குது. நம்ம எதை நம்புகிறோம் அதுவாகவே நம்ம மாறுறோம். நம்மக்கிட்ட ரெண்டு விதமான மனசு இருக்குது. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உள் மனது, வெளி மனது. இந்த உள் மனது அப்படிங்கிறதான் நம்மளோட ஆள் மனது. ஃபஸ்ட்டு நம்மளோட மனசோட இருவகைப்பட்ட ரகசியம், அதாவது அந்த இயற்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு எதுவுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இந்த இடத்துல நம்ம ஒரு பிளான்ட்டை, அதாவது ஒரு செடியை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். அதாவது அந்த செடிக்கு, இப்போ பூமிக்கு மேலே தான் செடி வளரும், அந்த பூமிக்கு உள்ளார வந்துட்டு அந்த வேர் இருக்கும். அப்போ அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கான்சியஸ் மைண்ட் மாதிரி, அப்போ சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அந்த வேர் மாதிரி. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ, அந்தளவுக்கு தான் வெளியே வந்து அந்த செடியோட இலைகள், பூ மற்றும் காய் கனி இதெல்லாமே இதுக்கு தகுந்தார் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு செடியை வளர்த்தும் போது அந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த புல், இந்த தேவையில்லாத செடிலாம், அன்வான்டு செடிலாம் பக்கத்தில் வளரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், எடுத்து போட்டுருவோம். ஸோ அதே மாதிரி தான், ஏன்னா அந்த செடியெல்லாம் எடுத்து போடும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் செடியை வளர்த்திட்ருக்கோம்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கு எல்லா உரமும் போய் சேரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துறோம். அதே மாதிரி தான் நம்ம ஆள் மனசுலேயும் சரி, நம்மளோட வெளி மனசுலேயும் சரி, நம்மளுக்கு சுற்றி இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணாவே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேடி வரும். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையே நம்மளால் பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன், நிறைய செலிப்ரிட்டிஸ், மிகப்பெரிய சயின்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேர்த்த நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் வருது, அவங்க எப்படி இதெல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சிருக்கோமா? அவங்களால முடியுது, ஏன் நம்மளால் முடியல? அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஆள் மனசோட சக்தியை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாவே நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச அத்தனை விஷயத்தையும் நம்மளால் அடைஞ்சிக்க முடியும்.
நம்மளும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.